ஹலலூயா. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகி அன்பின் தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2021 ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். புதிய ஆண்டை பார்த்து விட்டோம். ஒரு வழியாக பண்டிகைகளை கொண்டாடினோம். புத்தாண்டுக்குள்ளே பிரவேசித்தோம். தேவன் நல்ல வார்த்தைகளை வாக்குத்தங்களை தந்தார். இனி வரப்போகிற காலங்களிலே நாம் எப்படி எளிதாய் வெல்ல முடியும், இலகுவாய் ஜெயிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் இனி வருகிற காலங்களை நான் கஷ்டமில்லாதபடி சுலபமாக மகிழ்ச்சியாக, சில பேர் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிதாக சீக்கிரமாக போய் நல்ல சந்தோஷமாக சுதந்திரிக்க முடியும். அதுக்கு தேவ மனிதர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் உலகத்தின்படியான ஒரு ஆலோசனைகள் அல்ல, நல்ல விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்தே ஆலோசனைகளை கொடுக்கணும். நிறைய நேரத்தில் மனிதர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தங்களுக்குள்ளே எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. நாளும் கிழமையும் மாறுது, வருஷங்கள் மாறுது, ஆனால் வாழ்க்கையில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னா இவங்களுக்குள்ள மாறினாதானே மாற்றங்கள் வரும். வருஷங்கள் மாறி என்ன, மாதங்கள் மாறி என்ன, பிறந்த நாள்களை பார்த்தால் என்ன, திருமண நாட்களை பார்த்தால் என்ன, இதெல்லாம் வாழ்க்கை பூரா வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். 2021 வாக்குத்தத்தை வாங்கிட்டீங்க, அன்றைக்கி ஆராதனைலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடினீங்க, கிறிஸ்மஸ்ஸு எல்லாரை விட ரொம்ப நல்லா சந்தோஷமாக மகிமையாக மகிழ்ச்சியாக கொண்டாடினீங்க. நம்ம சபையை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜின்னு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறோம் இல்லை இல்லை, பாசிட்டிவ் எனர்ஜியை விட பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற எனர்ஜியே தனி எனர்ஜி. எந்த தூரம் நாங்கள் வழிகளை தாங்கினோமோ, எந்த தூரம் நாங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் ரொம்ப ப்ரெஷர் இருந்ததோ அதெல்லாம் பஸ்ட் பண்ணும்படி, ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு என்ன, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் வரும், அந்த அழுத்தத்தை நீங்களே உடச்சி நீங்கள் சரி பண்ணிக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ அந்த பிள்ளைக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணுன்னா, கடலுக்குள்ளே என்னமாகும், காற்று அழுத்த தாழ்வு நிலை வரும். வந்த உடனே ஊரில் இருக்கிற எல்லா காற்றும் அப்படியே சுற்றிக்கும், அதை தான் அவங்க புயல்ங்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகும், அந்த காற்று அழுத்த தாழ்வு நிலை அப்படியே நகர்ந்து வரும், வந்து கரையை கடந்து மறுபடியும் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழைந்து அந்த புயல் காற்றாக மாறி நின்றுடும். இது தாங்க நம்ம வாழ்க்கை. என்ன பாஸ்டர் ஆரம்பத்திலேயே புயல் கதையெல்லாம் சொல்கிறீங்க? இல்லைங்க, உங்கள் மனசுக்குள்ள சில அழுத்தம் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும். மன அழுத்தம் எப்படி உண்டாகும், நாலா பக்கமும் ப்ரெஷர், கிட்டத்தட்ட நேரத்தை மேனேஜ் பண்ணும், அதாவது முக்கியம் காலம் நேரம். இந்த நேரம், இந்த டைம், வாழ்க்கையில் எது இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், நேரத்தை மட்டும் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்ஸ் வி லாஸ், ஒரு தடவை நம்ம நேரத்தை இழந்துட்டோன்னா, நேரத்தை சரியாக நிர்வகிக்க தெரியலன்னா, பணம் கூட இன்றைக்கி போகும் நாளைக்கு வரும், ஆனால் நேரம், போன வாரம் திங்கக்கிழமை 10 மணி எனக்கு திரும்ப கொடுன்னு கேட்டால் எப்படி வரும்? ஒன்ஸ் போனது போனது தான். நானும் இப்போ யார்கிட்ட யாராவது என்கிட்ட பேச வந்தால் கூட, எங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் கொடுக்குறேன்னா, அப்படி இல்லைங்க, என் ஒரு மணி நேரத்து வாழ்க்கையை உங்களோட பங்கிட்டு கொள்கிறேன். அதனால் தேவையில்லாமல் அன்னெசரியாக உட்காந்து பேசிக்கிட்டு, கழுவி கதை பேசிக்கிட்டு, பாட்டி கதை பேசிக்கிட்டு, நியூஸ் பேசிக்கிட்டு, அதாவது அன்வான்டாக ஒரு நொடியை கூட நான் வீணாக செலவு பண்ண மாட்டேன். வாழ்க்கையில் எளிதாக சீக்கிரமாக சுதந்திரிக்கணும்னா, முக்கியமாக கத்தோலிக்க பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிச்சிருக்கீங்க, 2021 வந்துட்டோம், இனிமேல் ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்கள் அப்படியே ரொட்டீன் லைஃப்பாக போயிட்டுருக்கோம். அதில் நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பாடம் நேர நிர்வாகங்கள். அடுத்தது உழைப்பு, 8 மணி நேரம் உழைப்பு. இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் 8 மணி நேரம்லாம் இல்லை தம்பி, 12 மணி நேரம் வேலை வாங்குறான், லீவே கொடுக்கறதில்ல, 365 நாள் வேலை. நிறைய ஐடி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தனியாக தொழில் தொடங்குகிறோம், இனிமேல் நாங்கள் போய் அடிமையாக இருக்க முடியாது, கார்ப்பரேட்டில் கசக்கி புழிகிறாங்க, எங்களால் கம்ப்யூட்டரோட போராட முடியல, மல்லுக்கு நிற்க முடியல, எங்களை அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க. நிறைய பேர் உழைப்புன்னு சொன்னாலே உழைக்கிறதுக்கு ஆயத்தம், ஆனால் வாழ்க்கையவே இழந்துட்டு உழைக்கிறாங்க. கண்ணை விற்று சித்திரம் வாங்கிறது போல் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது. உழைப்பு வந்து ரொம்ப கடுமையாக கடினமாக ஆகிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனாலும் லீவு கிடையாது, அப்போ ஆராதனைக்கு வர முடியல, வாரத்தில் ஒரு நாளாவது வேலை செய்யணும்ல. வேலை வாங்குகிற எல்லா முதலாளிகளும் இவங்களையும் ரேபோட்ஸ் மாதிரி நினச்சிக்கிறாங்க. மனிதர்களுக்கு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க,
அநேகர் அந்த காலங்களில் தப்பு தப்பாக வேலை செய்வாங்க. வேலைக்கு போகிறப்பே அட்வான்ஸ் கேட்குறது, இப்போ தான் வேலை ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளேயே அட்வான்ஸ் வாங்குறது, அப்புறம் எல்லா இடத்துலையும் போய் வேலை செய்கிற வேலை செய்யணும்னு வேலைக்கு நிற்கிறது. வாழ்க்கையை சரியாக டிசைன் பண்ணாமல் அந்த மாதிரி தப்பு தப்பாக செய்யக்கூடாது. உழைப்பு வந்து ரொம்ப சரியாக நேர்த்தியாக கொண்டு போகணும். அப்போ நேரம், உழைப்பு, பணம். பணம்னா ஐயோ, கிருபை கூட தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருவார். கிருபை ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட பணம். பணம் செய்ய பழகணும். பொருள் ஈட்டுவது, பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அது பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். நமக்கு ஆரம்ப நாட்டிலேருந்து பெந்தகோஸ்தே உபதேசங்களில் பணம் வந்தால் பின்மாறி போயிடுவான், பணம் வந்தால் பெருமை வந்துடும், பணம் வந்தால் இவன் கிறிஸ்துவுக்குள்ளே ஒழுங்காக இருக்க மாட்டான், இன்றைக்கி பணக்காரங்களை இருக்கவங்கெல்லாம் குறுக்கு வழியில் தான் போனாங்க, இவன் செஞ்சால் பணம் வந்தால் உழைப்புமா, இன்னொருத்தருக்கு பணம் வந்துட்டு அதிர்ஷ்டமா. என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, உன்னை யாரும் தூக்கி விட வேண்டாம். நீ சொந்த காலில் தேவ கிருபையில் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். பணம் செய்ய பழகு. அப்போ நேரத்தை எப்படி பயன்படுத்துறது, உழைப்பை எப்படி பயன்படுத்துறது, பணத்தை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது. நீ என்ன பண்ணக்கூடாது, பணத்தை பற்றி தகவல்னால் கடன் கொடுக்கறதுக்கு நிறைய ஆப் இருக்குது. அது ஆப்பு இல்லை, அது ஆப்பு. எக்காரத்தை மட்டும் கடன்கிற வார்த்தை இந்த புது ஆண்டில் உன் வாயிலேருந்து வரவே கூடாது. காசே இல்லை, பணமே இல்லை, மோடு முட்டி வானத்துலேருந்து நீர் வரீரா, இல்லை இப்போ நான் வற்றுமா மேலே ஆண்டுகிட்ட கேளு. அடுத்த நிமிஷம் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீதிமான்களை ஒரு நாளும் கர்த்தர் பசியினால் வருந்த விடார். அப்போ உங்களுக்கு இந்த புதிய ஆண்டில் பணத்தை எப்படி செய்ய பழகிறது, திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு, உலகத்தான் சொல்கிறான்ல. இனி பணங்கிறத, பண ஆசை தான் எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்குது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். இதை தப்பு தப்பாக புரிஞ்சிக்காமல் மைண்டை மாற்றி, இனி பணத்தை நீ எப்படி உழைச்சி சம்பாதிப்ப, பணம் சேர்க்குறதும் ஒரு கஷ்டம், சேர்த்த பணத்தை செலவு பண்ணுறதும் ஒரு கலை, அப்புறம் அதில் எப்படி சேமிக்கிறதுன்றது ஒரு கலை. மொத்த பிசா இருந்தால் கூட அதை சேமிக்க முடியும். எப்படி பாஸ்டர், வாய்க்கும் கைக்குமே சரியாக இருக்குது, நாங்கள் எங்கே சேமிக்கிறது அப்படின்னு நீ கேட்பேன். அது ஒரு கலை, உனக்கு இது வரைக்கும் தெரியல, இனிமேல் உட்காந்து அதை படி. எப்படி சேமிப்பது, எப்படி உழைப்பது, எப்படி பணம் சம்பாதிப்பது, சம்பாதித்த பணத்தை எப்படி நம்ம அடுத்த விதமாக செயல்படுத்துவது, அறத்தின் வழியாய் நீதியின் வழியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா, உன் ஐஸ்வர்யமான மாத்திரை தான், கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அவர் காட் ஸோ ரிச்சஸ் காட், நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். இந்த சேடிஸ்டும்பாங்க, தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக்கிட்டு வாழ்நாள் பூரா போராட்டம், பாடுகள், சிச்சை, இந்த மாதிரி இருக்கிற அழுமூஞ்சிக்கிட்ட சேராத, கா விட்டுருவாங்க பேச்சு, அவங்க கிட்ட போகாத, அவங்களே வீணாக ஒரு பிரச்சனையை தேடி போய் அதை சிக்கிப்பாங்க. வாழ்நாள் பூரா, வாழ்க்கை பூரா அவங்களுக்கு பிரச்சனை தான். தே ஆர் ப்ராப்ளமேட்டிக் பீப்புள். அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி சரியாக வாழ்கிறதுங்கிற வாழ்க்கை வாழக்கூடிய கலையே தெரியல. நிறைய பேர் கண்ணை மூடிட்டு நான் எதுவுமே மாற்றிக்க மாட்டேன், கட்டை அப்படியே எல்லாம் மாற்றி அப்படியே ஜீம் பூம் பா, அப்படி ஏதோ என் வாழ்க்கையில் மந்திரத்தில் மாங்காய் விழுந்த மாதிரி திடீர்னு ஒரு மெராக்கள் நடந்துடும். ஏன்னா இவங்க பிரசங்கம் பண்ணுறவங்களும் மெராக்கள் மெராக்கள் மெராக்கள்ங்கிறாங்க, ஜனங்களும் ஏதோ குருட்டுத்தனமாக எனக்கு இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும், எல்லாம் நடக்கும், கர்த்தர் செய்வார். ஆனால் நீ உன் பாத்திரத்துடைய உள்புறத்தை சுத்தம் பண்ணு, உன் வாழ்க்கையோட அமைப்பை சரி பண்ணு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தால் கூட அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடச்சிடக்கூடாது. வந்த ஆசீர்வாதத்தை, கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கூட சிக்கனமாக வச்சு சரியாக செலவு பண்ணி மேலே வர கற்றுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை உறவுகளை கையாள்றது. கொரோனா வந்து உறவுகள் எல்லாம் கெடுத்துருச்சு. இப்போ எல்லாம் ஜனங்க தனியாக நிற்க பழகிட்டாங்க. முன்னாடியெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க, அவங்களை ரொம்ப நான் தேடுறாங்க, என் கண்ணு தேடுதுன்னா சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் எதுவுமே இல்லை, யாரை பார்த்தாலும் ஏண்டா பார்த்தோங்கிற மாதிரி ஓடி ஒழிஞ்சிடுறான். உறவுகளை பார்த்தாலும் எப்பா அன்புன்னா என்னன்னு கேட்டேன், அன்னைக்கு ஒரு தம்பி சொல்கிறது வம்போ, அன்பே வேணாம் சாமி, இனி என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். எல்லாருடைய மனநிலைகள் மாறிடுச்சு. அப்போ இந்த புதிய ஆண்டில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கலைன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா, உங்களுக்கு பழசாக ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டுட்டு உட்காந்துருப்பீங்க, இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும், இப்படி தான் பக்தியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை உடச்சிட்டு வர்றது தான் இந்த செய்தியுடைய மைய கருத்து. உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரேம் ஆஃப் லைஃப் இருக்குது, உங்கள் மைண்டில் இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கணும்,
அந்த மைண்ட் செட்டை தவிர வேறு எது இருந்தாலும் அதை விட்டு வெளியே வரமாட்டீங்க. யார் ஒருத்தங்க அந்த ஃப்ரேமை உடைச்சிட்டு உனக்குன்னு வச்சுக்கிற கொள்கைகள், கோட்பாடுகள், தீர்மானங்கள் இதெல்லாம் அந்த காலத்துக்கு சரிப்பா, இப்போ வர்ற காலத்தில் அப்டேட்டட். கொரோனாவே அது ஒரு செத்துப்போன கிருமி, அதுவே தன்னை மறுபடியும் மியூட்டேஷன் தடுமடிப்படி அதை மறுரூபப்படுத்தி வெவ்வேறு ஸ்டைலில் வெவ்வேறு டிசைனில் அது வித்தியாசமாக வந்து தாக்குது. ஒரு அசுத்த கிருமி அப்படி தாக்குமானால் நீயும் நானும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். தேவனை வெளியில் வச்சு பார்க்கல, கண்ணை மூடனா கர்த்தர் இருதயத்தில் வச்சு பார்க்குற தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற நம்மளை இந்த புதிய ஆண்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுதான் முதல் செய்தி. உங்களை நீங்களே உங்கள் ஆவியில் மறுரூபப்படுத்தி கொள்ளுங்க. பழைய எண்ணங்கள் வரக்கூடாது. உங்கள் மூளையில் நிறைய முடிச்சா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்கள் உடனே உங்கள் மூளை கம்யூனிகேட் பண்ணி இது அப்படி தான், இது இப்படி தான், அது அப்படி தான், எனக்கு இது தெரியும். இந்த பழைய மாதிரி அந்த ஃப்ரேம் மைண்ட் செட்டில் இருந்துட்டீங்கன்னா புது விஷயத்துக்குள்ள உன்னை நீ மாற்றிக்க மாட்டேன். உனக்கு விரும்பின உனக்கு இருக்கிற கொள்கையின்படி யாராவது மாற்று கருத்து சொன்னால் கூட சரி, அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு அதை கவனிக்கிற எண்ணம் கூட இருக்காது. டக்குன்னு அந்த உறவை விட்டுட்டு நீ வெளியே வந்துடுவேன், நோ அப்படின்ட்டுருவேன். அந்த பழக்கத்தை மாற்றுவேன். முக்கியமாக உறவுகளை பற்றி சொன்னேன். பக்தி, இனிமேலாம் கொஞ்சம் பக்தி, சீரான பக்தி, கடைசி வரைக்கும் பக்தி. பக்தின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஆன்மீகம் என்பது வேறு ஒன்றும் இல்லைப்பா. உன்னுடைய ஆன்மாவை எப்படி இருக்குன்னு நீ செக் பண்ணுறது ஆன்மீகம். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா ஓ ஆத்மாவுக்குள்ள கர்த்தர் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறாரு, நீ எந்த அளவுக்கு கர்த்தரை முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு நேசிக்கிறியா, இதுதான் முதல் பிரமாணம். ரெண்டாவது, உன்னை நீ நேசிக்கிறியா. உன்னை பற்றி உலகம் எவ்வளவு சொன்னாலும் நம்பாது. ஒன்றை நீ நேசிக்கப்பட்டிருக்கோ. உன் தோற்றத்தெல்லாம் உன்னால் எதுவும் மாற்ற முடியாது. இது கடவுள் கொடுத்த தோற்றம். நான் இதை போய் மாற்றுறேன் அழகாக்குறேங்கிறதெல்லாம் யோசிக்காது. உன் மனசை உன்னால் மாற்றிக்க முடியும். இந்த 2021 யாருக்கும் போய் புத்தி சொல்கிறேன், ஆலோசனை கொடுக்குறேன், திருத்துறேன், மாற்றுறேன் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நீ திருத்து, உன்னை நீ மாற்று. இந்த சூழ்நிலைகளையோ எதையும் உன்னால் மாற்ற முடியாது. உன்னையே உன்னால் மாற்றிக்க முடியலன்னா நீ எப்படி மற்றவங்களை போய் மாற்றுவேன்? உன்னாலேயே நீ உன்னை சரியாக புரிஞ்சிக்க முடியலன்னா எப்படி மற்றவங்களை போய் புரிஞ்சிக்க முடியும்? அன்றைக்கி ஒரு பையன் வந்து, எனக்கு ஏற்ற துணை வேணும், உங்கள் செய்தியெல்லாம் கேட்டேன், நீங்கள் கல்யாண பாஸ்டராமே, எனக்கு ஒரு ஏற்ற துணை வேணும்னு கேட்டான். தம்பி நீ யாருன்னு கேட்டேன். புரியல இந்த தம்பிக்கு, என்ன நீ யாருன்னு கேட்குறேன், என் பயோடேட்டாவை பாருங்கள். பயோடேட்டா அல்ல நீ. உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன, உன்னுடைய குணம் என்ன, உன்னுடைய டேஸ்ட் என்ன, உன்னுடைய லட்சியம் என்ன, உன்னுடைய தரிசனம் என்ன, நீ எதை நோக்கி போகிற, உன் பேஷன் என்ன. ஒரு 10 கேள்வி வேண்டாம், ஒரு கேள்வி கேட்டபடனே பையனுக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க கூட இணையணுன்னா முதல்ல நீ யாருன்னு புரிஞ்சாதானே மேட்ச் த ஃபாலோயிங். என் குணத்துக்கு இந்த குணம் ஒத்துப்போகும், என் டேஸ்ட்டுக்கு இந்த டேஸ்ட் ஒத்துப்போகும், என்னுடைய கொள்கைகளுக்கு இந்த கொள்கை ஒத்துப்போகும். நீ உனக்குள்ளே ஒத்து போகிறதுக்கு ஒன்று வேணும்னா ஒன்றும் இல்லை, உன் பாடி சைஸு, உன் சட்டை சைஸ் 40 தெரிஞ்சாதானே நீ 40 சைஸில் போய் ட்ரெஸ் எடுப்பேன். லார்ஜா, ஸ்மாலா, மீடியமா, எக்ஸ்ட்ரா லார்ஜா, முதல்ல நீ யார், உன் மனசு என்ன, உன் கொள்கை என்ன, அதை நீ புரிஞ்சிக்கிட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உறவுகள் கிடைப்பாங்க. உனக்கு ஏற்ற துணை வேணுமா தம்பி? முதல்ல நீ யாருன்னு சொல். உன் பயோடேட்டா, உன் படிப்பு, வயசு, இதை வச்சுலாம் நீ வாழ்க்கை வாழ போகிறதில்ல. படிப்புக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. வெறும் படிச்சுட்டு அதை படித்தவங்க எல்லாருமே நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் தோத்துடுறாங்க. எங்கேயாவது நிறைய படித்தவங்க ஜெயிச்சிருக்காங்களா பாருங்கள். இல்லையே, அது ஏட்டு சுரக்காக கறிக்கோது, எங்கேயாவது உட்காந்து எழுதிட்டு இருப்பான், டைப் பிடிச்சிட்டு இருப்பான். ஆனால் ஒன்றுமே படிக்காதவங்க வாழ்க்கையை படிக்கிறாங்க, மனிதர்களை படிக்கிறாங்க, தன்னைத்தானே நல்லா படிச்சுக்கிறாங்க. தன்னுடைய லைஃப் என்ன, எதை நோக்கி போகிறோம், என்ன செய்வோம், எது முடியும், எது முடியாது, ரொம்ப கிளியராக இருக்காங்க. இந்த புது வருஷத்தில் வந்துட்டு நீங்கள் உங்கள் பக்தியில் கூட உங்கள் ஆத்மாவை பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. மீன் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை நல்லா சரியாக புரிஞ்சுக்கிங்க. தேவனுக்கு பிரியமாக வாழ பாருங்கள். எந்த விதத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றே ஒன்று ஹிப்போக்ரசி, மாய்மால தான். நீங்கள் நீங்களாக இருந்து பழகுங்க. நிறைய பேர் நிறைய முகமூடி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை பார்த்தா ஒரு முகமூடி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முகமூடி, உலக வேலைக்கு ஒரு முகமூடி, நிறையா மாஸ்க் போட்டு கடைசியில் அவங்க யாருங்கிறதே மறந்து போச்சு. சோக கோமாளிகள் மாதிரி.
இல்லைங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் தகுந்த மாதிரி நான் மாறி மாறி கடைசியில் நான் யாருங்கிறது எனக்கு மறந்து போச்சுங்க, என்னுடைய சுபாவமே மறந்து போச்சுங்க. எதுக்கு அப்படி மாஸ்க் போடுற? நீ ஆயிரு, இருந்தால் எங்கெங்கே வாழ முடியும்? முடியும். நீங்கள் நீங்களாயிருங்க. கட்டுறவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் கிட்டவா உன்னை தடவி பார்ப்பேன் பாரு. கைகளோ சொல்லுங்கள், யாரோட கை? ஏசாவின் கைகள். சத்தமோ? யாக்கோபின் சத்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேஷம் மாறி யாக்கோபு போய் அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதத்தை நிற்கிறார். இந்த 2021 ஒரு நாளும் கர்த்தர்கிட்ட மாஸ்க் போட்டுட்டு போகாதீங்க, வேஷத்தை மாற்றி நிற்காதீங்க. மாயக்காரன் தேவனுடைய சந்நிதியில் சேரான். நிறைய பேர் கோயிலுக்கு வர முடியலம்பாங்க, கோயிலுக்குள்ளே சுற்றுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்கள்ட்ட மாயமாலம் இருந்துச்சுன்னா ஒரு பலிபீடத்தில் நின்று, ஒரு சபையில் நின்று, தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை உறுதியாக பிடிக்கணும்னா உனக்குள்ளே மாயமாலம் இருக்கக்கூடாது. உன்னை கர்த்தர் தடவி பார்க்கும்போது நீ வந்து துதிக்கும் பொழுது, இவர்கிட்ட மாயமாலம் இல்லை, இவர் உதடுகளால் என்னை கனம் பண்ணுறாரு, இவருடைய இறுதியோ தூரமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. உன் இறுதியமும் வாயும் ஒன்றாயிட்டா நீ எளிதாய் சுதந்திரிக்கலாம், சீக்கிரமாக ஜெயிக்கலாம். அல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கோர்வையாக சொல்லிடுறேன். நேரம், உழைப்பு, பணம், உடல் சுகம், உடற்பயிற்சி பண்ணாமல் ஒரு நாள் இருக்காது. எங்கள் சபை விசுவாசிகள்லாம் சொன்னேன், நீ முழங்கால் போட்டு சோகம் பண்ணுறது சபையில் பண்ணு, வீட்டில் நல்லா நடந்துக்கிட்டே பண்ணு, நல்ல உடற்பயிற்சி பண்ணு. உடற்பயிற்சி பண்ணாமல் இன்றைக்கி இருக்கிற மனுஷன் மூணே மூணு தான், ஒன்று நிற்கிறான், இன்னொன்று உட்காடுறான், இன்னொன்று படுத்துக்கிறான். இந்த மூணை தவிர எந்த உடற்பயிற்சியும் கிடையாது. சாப்பிட்றது மட்டும்தான் உடற்பயிற்சி தான். ஒரு பையன் சிப்பா எனக்கு அப்படியே தூக்கி வாங்கி போட்டுச்சு, என்னடா உயர் பயிற்சி, நாங்கள் நல்லா வாயை மென்று சாப்பிட்றாங்க அப்படின்னா, அடப்பா இது வேறு யாரும் வைக்க முடியாது, இது நல்லா சாப்பிட்றது உடற்பயிற்சியா? நாங்கள்லாம் ஃபுட்டீஸுங்க, நாங்கள் ரொம்ப சாப்பிட்றதுக்கு. நீ சாப்பிடு, எவ்வளோ கலோரி உள்ள ஃபுட்டு போதோ அந்த கலோரியை நீ பேர்ன் பண்ணு, எரிச்சிரு. இல்லைன்னா தொந்தி இந்த பொய்மாயி வாழ்க்கையே ஒரே மூட்டை முடிச்சு ஆகி உடம்புல எங்கே பார்த்தாலும் மூட்டை முடிச்சு போட்டு அன்றைக்கி ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. எந்த லக்கேஜ்? அவங்க உடம்பே அவங்களுக்கு லக்கேஜாக மாறிடுச்சு. இப்போல்லாம் ஏகப்பட்ட வியாதிகள். அதனால் கண்டிப்பாக வியாதி வந்துட்டு கர்த்தர் கொடுத்தாரான்னு அவரை போய் சோதிக்காது. உன்னை கர்த்தர் நல்ல உடற்பயிற்சி செய்ய வச்சுருக்கார். கொஞ்சமாவது காலைல எழுந்து நல்லா காலை கையை அசைச்சு உடம்பு கொஞ்சம் வேர்க்கணும், அப்படி ரேப்போர்ட் மாதிரி நடக்கக்கூடாது. நல்ல உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி இருந்தால் தானே சாப்பிட்ற மாத்திரையாவது செமிக்கும், உனக்கு கர்த்தர் சுக வாழ்வு கொடுப்பார். ஆனால் நீ உடற்பயிற்சி செய்யாமல் சுக வாழ்வு எனக்கு துருக்கும், என் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு, எஸ் இந்த வசனம்லாம் நடக்கும். நீ கொஞ்சமாவது உடற்பயிற்சி பண்ணுப்பா, உன்னை அப்படி தான் மேனுஃபேக்சரிங் கர்த்தர் பண்ணியிருக்கார். அப்போ இந்த வருஷத்தில் கொஞ்சம் நிறைய பயணங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். போன வருஷத்தில் நம்ம எங்கேயுமே வெளியில் ட்ராவல் பண்ணவே இல்லை, எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்தோம். பயணங்கள் உங்களை பக்குவப்படுத்தும். பயணங்கள் நிறைய பேருக்கு இப்படி இருந்தால் தான் முடியும், அப்படி இருந்தால் தான் முடியும், எல்லாத்தையும் உடச்சிட்டு பயணங்கள் தான் உங்கள் மூளையை கழுவும், உங்கள் மனநிலையை கழுவி விடும். புதுசு புதுசாக போங்க, புது புது ஆட்களை பாருங்கள், புது புது சம்பவங்களை பாருங்க, மிஷினரிகளை போய் பாருங்கப்பா. வட இந்தியாவில் அப்படி காஷ்மீர் வரைக்கும் இருக்குது, எங்கேயாவது ஒரு மிஷினரி தளத்துக்கு போங்க, குடும்பமாக நின்று எப்படி இவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, அவங்க எப்படி அந்த இடத்துல சர்வேகள் ஆகிறாங்க அப்படின்னு பல பயணங்களை மேற்கொள்ளுங்க. அப்போ 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உலக பிரகாரமாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த உலக வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வாழ்ந்தால் உலக வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுக்கு வசனம் என்ன போட்டிருக்குன்னா, என்னாகவும் 13:30 எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அந்த வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குன்னா, என்னாகவும் 13:30 எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இந்த ஒரு வார்த்தையை, ஏன்னா 10 வார்த்தைகள் இருக்குது எனது, இதுவும் கடந்து போகும், இதெல்லாம் உலகத்தாங்கள் சொல்கிறது. நான் எங்கள் சபையில் அடிக்கடி எங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ நன்றாயிருப்பாய், இது வந்து உபாகமத்தில் இருக்கிற வசனம், அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த வருஷத்தோட தாரக மந்திரம், ஒரு சின்ன வார்த்தை நீ அடிக்கடி சொல்லணும், நான் எளிதாய் ஜெயிப்பேன், நான் கண்டிப்பாக எளிதாய் ஜெயித்து கொள்வேன். இது வந்து எங்கள் என்னாகவும் 13:30 இந்த சின்ன ஃப்ரேஸை நீ அடிக்கடி சொல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஏதோ உலகத்தான் சொல்லி கொடுத்தா அதெல்லாம் சொல்லிடுறேன். குட்டி கதை, அந்த கதை, இந்த கதை, உலக கதை, உலக வார்த்தையெல்லாம் பேசுகிறேன், அதெல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல். வாழ்க வளமுடன் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான் பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவார், என்னங்கன்னு கேட்டேன். அவருக்குடைய நம்பிக்கை அது. நான் இனி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து சொல்லுவேன், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். பக்கத்தில் இருக்கிறது பார்த்து சொல்லுங்கள், ஏதாவது சூழ்நிலைகள் மாறி வரும்பொழுது எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இது எந்த இடத்துல சொல்லப்பட்டுச்சு? இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வனாந்திரத்துலேருந்து கானானுக்குள்ளே போகணும், கர்த்தர் கூட்டு போகிறேன்னாரு. அந்த கானான் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக மோசே என்ன பண்ணார்னா, ஒரு 12 பேரை போய் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க,
இந்த 2021 எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனா உடனே 10 பேர் வந்து சொல்லுவாங்க, ஐயா 2021 போர்களாம் யுத்தங்களாம் ரேபோட்ஸ் வந்துடுமா அந்தி கிறிஸ்துவான் நான் ஏற்கனவே போன தீர்க்க தரிசன மெசேஜில் பேசிட்டேன். இவன் ஏன் இப்படி தப்பாக சொல்கிறான்னா, இவன் தப்பான ஆள் தப்பானதை பார்க்குறான். என்கிட்ட ஒருத்தர் வந்து எல்லாம் துரோகிங்கன்னா, எல்லாம் விரோதிங்கன்னா, எல்லாம் சத்துருக்கள்னா, நான் சொல்ல தம்பி நல்லவனுக்கு கருத்து நல்லவனாக காட்சி கொடுப்பார், நீ முதல்ல நல்லவனாக இரு, தேவன் புனிதனுக்கு புனிதன் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவன், நீ உண்மையாக வாழ்ந்து பாரு, உனக்கு நல்ல உறவுகளை கருத்த நிச்சயமாக கொடுப்பார். ஸோ இந்த இடம் என்னென்னா, மோசே 12 பேர் அனுப்பி சுற்றி பார்க்குற சொன்னால் அவங்க கானானுக்குள்ளே போயிட்டு 10 பேர் வந்து சொன்னாங்க, நாங்கள் அங்கே ஏனாக்கின் புத்திரர்களை கண்டோம், எல்லாம் ராட்சதர்கள், நம்ம அந்த ஊருக்குள்ளே போக முடியாதுன்னு துர்ச்செய்தியை பரப்புனாங்க. 2 பேர் சொன்னாங்க, எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அப்போ கீவேர்டு இந்த 2021 உங்களுக்கு கீவேர்டு என்னென்னா, உலகத்தை 1000 வார்த்தை சொல்கிறாங்க, ஆலிஸ் வெல்லு இதுவும் கடந்து போகும், இப்படி நிறைய வார்த்தை இருக்குது, அதை நம்புறவங்க சொல்லிட்டோம். ஆனால் நீயும் நானும் தேவனுடைய பிள்ளை, இந்த 2021 ஒவ்வொரு நாளும் உன் கண்ணாடி மேலே எழுதி வச்சிரு, உன் வசனத்தை எழுதி வை, என்ன, நான் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அப்போ எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். 2 பேர் தான் கத்திர உத்தமமாக பின்பற்றுறவங்களுக்கு தான் அப்படி சொல்ல முடியும். ஜோஷுவாவும் காலைப்பும் சொன்னாங்க, இந்த 10 பேர் சொல்கிறது துர்ச்செய்தி, அதை கேட்டு ஜனங்கள்லாம் அழுகுறாங்க, வாங்க நம்மளாம் எகிப்துக்கு போகலாம், நம்ம இஸ்ரேல் மக்களுக்கு ஆகுன்னா போதும், உடனே எகிப்துக்கு போகிறது தான். எனக்கு ரொம்ப சொன்னிச்சு, ஐயோ கொஞ்சம் அசந்தா போகுது, தப்புன்னு பாவ வாழ்க்கை ஓடிடுது, இதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு காலை பின்னுக்கு வச்சுட்டே கற்றுட்டு வாழ்கிறது, வந்து என்ன சுகத்தை கண்ட, நீ ஒரு சுகத்தை காண வேணாம், உயிரோடு வாழ்கிறதே பெரிய சுகம். அவன் கிட்டத்தட்ட 1,000,000,000 மக்கள் வியாதியில் செத்தான், 1,000,000,000 மக்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டான், கர்த்தர் ஒன்றையும் என்னையும் பத்திரமாக வச்சுருக்கார், இனிமேல் எகிப்துக்கு திரும்பி போகணும்னு சொல்லாது. 10 பேர் துர்ச்செய்தியை சொல்லுவான். நான் இதுதான் சொல்கிறேன், எல்லா நியூஸு எல்லா டிவி சேனல் எல்லாத்துலேயும் துர்ச்செய்தி 10 பேர் சொல்லுவான். 10 பேர் சொல்கிற துர்ச்செய்தியை கேட்டால் இந்த ஜென்மத்தில் ஜெயிக்க மாட்டேன், ஏன் உன் மைண்டு ஃபுல்லாக அவன் கரெக்ட் பண்ணிவிடுவான், ரொம்ப கஷ்டம், கிடைக்கவே இல்லை, முடியல, புரியலை, தெளிவில்லை, எல்லாம் மெசேஜ் கேட்பான், சர்ச்சுக்கு போவான், ஆராதிப்பான், அவன்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசிப்பார், உனக்கு பைத்தியம் முடிச்சிடும். இவன் அந்த 10 பேர் பேசுகிற துர்ச்செய்தியை கேட்டவன். அங்கே 2 பேர் ஜோஷுவாவும் காலைப்பு திரும்ப வந்து என்ன திரும்ப சொன்னாங்க, எளிதாய் சீக்கிரமாக ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இந்த செய்தியோட கீவேர்டு. என்னாகவும் 14:8 பார்க்குறோம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் தேசத்தை நமக்கு கொடுப்பார். நான் என்ன சொல்கிறேன் பாஸ்டர், கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறனால 2021 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாழிகையும் உங்களுக்கு சொந்தமானது தான். ஹலலூயா. போன குறிப்பில் எல்லாத்தையும் எப்படி நிர்வாகம் பண்ணுறது, நேரம், உழைப்பு, பணம், உடல் சுகம், உறவுகள், பக்தி, அப்புறம் பயணங்கள், இப்படி பல காரியங்களை பார்த்தோம். இப்போ பைபிள் வசனத்தை பார்க்குறோம், சத்தியத்தை பார்க்குறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, காலைப்பு போல் ஜோஷுவாவை போல் உத்தமமாக கர்த்தரை பின்பற்று. ஒரு நாள் லேட்டாக கோயிலுக்கு போகாது, ஒரு நாள் வேதத்தை வாசிக்காமல் இருக்காது, ஒரு நாள் தியானம் பண்ணாமல் இருக்காது. தியானன்றது வேறு ஒன்றும் இல்லை, உக்காந்து நீ போகிற பாதை என்னான்னு நீயே கேட்டுக்கோ, உன்னை நீ உயித்து ஆராயி. ஒவ்வொரு தடவை திருவந்து கொடுக்கும்போதும் நான் பாஸ்டர் சொல்லுவேன், உங்களை நீங்கள் நிதானித்து அறிந்தால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவது இல்லை. ஏன் 1 மாதம் வரைக்கும் திருவந்து எடுக்கிறப்ப தான் நிதானிப்பியாகும். ஒவ்வொரு நாளும் நீ நிதானித்து பார், எந்த ஒரு செயல் செய்தாலும் உடனே அதை நிதானித்து பார்த்தல் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீ போகிற பாதையில் செய்கிற தவறுகளை உணர்ந்து நீ திருத்திக்க உனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. விடியறதுக்கு முன்னாடி ரொம்ப இருள் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் 2021 முன்னாடி 2020 உலகத்தில் யாருமே மறக்க முடியாத ஆண்டு, அந்தளவுக்கு ஞாபகத்தை கொடுத்துருப்பிடுச்சு. அந்த அழுத்தத்தில் கிடைச்ச ப்ரெஷரில் கண்டிப்பாக நம்ம பாதைகளை உருவாக்கி கொண்டே போவோம். நான் சொல்ல போகிற ஒரே ஒரு வார்த்தை, கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஜோனை விட்டு வெளியே வா. நல்ல நிறைய பேர் இந்த கம்ஃபர்டபுள் ஜோன் சொல்லுவாங்க, எல்லாம் சுகம் அப்படி இதுவரை இப்படி இப்படிலாம் இருந்தால் இதுதான் வீடு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் குடும்பம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த அற்புதங்களும் நடக்காது. நீ கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளியே வா. வழிகள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். உன் வாழ்க்கையில் நீ எவ்வளோ தூரம் வழி தாங்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு நிலையான சுகத்தை கற்றுக் கொடுப்பார். வழிகள் என்ன பண்ணுன்னா உன் வாழ்க்கையை அடுத்த காரியத்துக்கு உன்னை கொண்டு போவார். தூக்கி விடுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை, சொந்தக்காரங்க யாரும் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு கொஞ்சம் மட்டும் கையில் காசு கிடச்சி நான் மேலே வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காத. உத்தமனுக்கு கர்த்தர் துணை,
உனக்கு கட்ட துணையாக இருப்பார். அவர் துணையாக இருந்து உன்னை அடுத்த கட்டத்துக்கு கட்டி பண்ண செய்வார், நகர்த்தி கொண்டு போவார். எந்த காரணத்தும் அன்றைக்கி நாங்கள் ஒரு அம்மாவை பார்த்தேன், அவங்களுக்கு ஏற்கனவே மனசில் நிறைய போராட்டம். போன இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேட்ட மெசேஜில் இந்த ஆரோன் ஜனங்களை வெறுமையாக்குன மாதிரி இன்னும் இந்த பாஸ்டர்மார்கள் ஊழியக்காரர்கள் அப்படி இப்படி ஆன போனன்னு சொல்லி அவனை ரொம்ப வெறுமையாக்கி ஜனங்களை அந்த அம்மா எல்லாத்தையும் கைட்டு எல்லாம் போய் ஏற்கனவே அது கால் லூஸாக போச்சு. இந்த மாதிரியான செய்திகளை கேட்டு சத்தியங்களை கேட்டு அது முக்கால் லூஸ் ஆகி முழு லூஸ் ஆகி எங்கேயுமே போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கு. அப்படியே திக்புறமாக பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பகைஞர்கள் வெட்கப்படத்தக்கதாக ஆர்வம் ஜனங்களை நிர்வாணமாக்கியிருந்தான். ஜனங்களை பயமுறுத்தக்கூடாது. நீ நான் சொல்வேன், உலகத்தில் யாரையும் திருத்த முடியாது, அப்படிப்பட்ட மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. நீ டாக்ஸிக் பீப்புள், அது விஷம் நிறைந்த ஆட்களை விட்டு வெளியே தள்ளி வந்துடு. வந்துட்டு நான் எளிதாய் சீக்கிரமாய் சுதந்திரிப்பேன் அப்படின்ற நிச்சயத்துக்குள்ளே நீ கம்ப்ளீட்டாக வந்துடு. சரிங்களா? எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக வளர்ச்சிக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். கடவுளே உங்களை வளர்ச்சியில் கொண்டு போகிறேன், ஆசீர்வாதத்தில் கொண்டு போகிறேன்னா எத்தனை பேர் உங்களை கைகளை உயர்த்து சொல்ல முடியும், நான் வளர்ச்சிக்கு போகிறதுக்கு நல்லா ரெடியாக இருக்கேன், ஐயா எனக்கு தூக்கமாக இருக்குதுயா, எனக்கு மயக்கமாக இருக்குதுயா, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குதுயா? நோ, இதெல்லாம் சோம்பேறித்தனமாக தூக்க மயக்கமாக இருக்கிற காலகட்டங்கள் அல்ல, மற்றவங்களை குறை சொல்கிற காலகட்டங்கள் அல்ல. நீ அடுத்த கட்டத்துக்கு வெளியில் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெஞ்சில் உட்கார வைக்கிறதும்பாங்க. எங்கள் சர்ச்சில் ஒரு தம்பி இதில் ஒர்க் பண்ணுறாரு, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறார். என்ன தம்பி ஒர்க்குன்னு கேட்டேன், பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்கன்னு. இது என்னது, ஸ்கூலில் தானே பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, அடங்காத பசங்களே பெஞ்சில் நில்னு சொல்லுவாங்க, என்ன தம்பி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க பாஸ்டர், எங்கள் கம்பெனியில் இப்போ வேலைகள் ரொம்ப குறைவு, அதனால் எனக்கு எந்த வேலையும் இல்லை, அதனால் பெஞ்சில் உட்கார வைக்கிறது வந்து ஐடி ஃபீல்டில் ஒரு வார்த்தை. அது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பேருக்கு முழு சம்பளமும் கொடுத்து சும்மா உட்கார வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் கூட போய் பெஞ்சில் உட்காந்துப்பேன், தெரியுது உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அந்த பெஞ்சில் உட்கார டயத்தில் நீ போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கம்பெனிக்கு இன்னொரு பெரிய ஆர்டர் வரப்போகுது. இவனை சும்மா உட்காந்துருக்க வைக்க மாட்டாங்க, அவனுக்கு பெஞ்சில் உட்கார வைக்கிற ஆட்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுத்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவங்கள தயார் பண்ணுவாங்க. 2021 கட்டர் உன்னை 8 மாதம் இருக்கு தெரியுமா சும்மா உட்கார வச்சார், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உன்னை ஆயத்தம் பண்ணும்படி உட்கார வச்சார். வளர்ந்துட்டியா? சிம்சோனுக்கு முடி முளைக்க தொடங்கியது அப்படின்னு என்ன, அபிஷேகம் பெருகுச்சா, திறமைகள் வளர்ந்துச்சா, தாளந்துகள் வளர்ந்துச்சா? யூடியூப்பில் திறமையான ஆளையோ தாளந்தான ஆளையோ அவன் போட்டுட்டான் இவன் போட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வளர்ந்தவனெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கியா, இல்லை நீ வளர்றியா? அதான் கேளு. அப்போ பெஞ்சில் உட்கார வைக்கிறதா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? கட்டர் எங்களை கொஞ்ச நாள் சும்மாவே உட்காந்துருக்கங்க, எந்த வேலையும் இல்லைங்க, அப்படியே உட்காந்து உட்காந்து காலங்கள் வேஸ்ட்டாக போகுது. மகளே, நான் சொல்கிற நல்ல கவனி, என்றைக்கு நீ வாழ்க்கையில் வேலை இல்லாமல் சும்மா உட்காரியோ அப்போ கத்திர உன்னை சும்மா உட்கார வைக்கல, பெஞ்சில் உட்கார வச்சுருக்காரு. நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட்டு சாப்பிட்டு எளியா மாதிரி படுத்து தூங்கிட்டு நான் எல்லாரும் போல கெட்டவன் என்னை சீக்கிரம் எடுத்துக்கிறேன் இப்படி தப்பு தப்பாக ஜோம் பண்ணிவிட்டு சோர்வில் போயிடக்கூடாது. அப்போ எப்போ கத்திர உன்னை அமைதியாக வைக்கிறாரோ அப்போ உனக்குள்ளே முடி முளைக்கணும்னா என்ன, அபிஷேகத்தை வளர்த்துக்கோ, திறமையை வளர்த்துக்கோ. 10 விரல்லையும் 10 தாளந்துகள் இருக்கணும். எந்த வேலையை செய்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட தொழிலில் நீ நல்ல பாண்டித்தியம், தமிழில் பாண்டித்தியம்னா நீ எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அன்றைக்கி ஒரு பையன் வந்தான், என்ன வேலை செய்வது, எல்லா வேலையும் செய்வான், அவன் எந்த வேலைக்கு நான் ஆகல போடான்ட்டேன். ஏன்னா எல்லா வேலையும் செய்வாங்கன்னா எந்த வேலையில் தம்பி நீ எக்ஸ்பர்ட்டுன்னு கேட்டேன். அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு வேலையில் நீ நல்ல தகுதியை வளர்த்துக்கணும். இப்போல்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க, அந்த இன்ட்ராக்ட், ஜனங்களோட பழக தெரியாது, ஜனங்களோட பழகிற விஷயங்களை கற்றுக்கணும். ரொம்ப முக்கியம் என்னென்னா நல்லா உன்னை வெற்றிக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா அத்தனை ஆசீர்வாதமும் வந்து நடக்கும். அன்றைக்கி ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு மட்டும் அந்த தீர்க்கிறது அந்த ஒரு ஆசீர்வாத வசனம் எடுக்கணும்ல, காணிக்கு போட்டு அந்த அம்மாவுக்கு நல்ல வசனம் வந்துருச்சு, இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு வசனம் வந்துருச்சு. உடனே என்கிட்ட வந்து புலம்புது, பாஸ்டர் எனக்கு வர வேண்டிய வசனம் அவளுக்கு வந்துருச்சு, பாஸ்டர் அந்த வசனம் அவளுக்கு போயிடுச்சுங்கம்மா, வசனம் போகிறது இல்லைம்மா. நீ தகுதியை வளர்த்துக்கிட்டின்னா அந்த ஆசீர்வாதமான வார்த்தை, அந்த ஆசீர்வாதமான தகுதி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பலிக்கும், உன் வாழ்க்கையில் ஜெயிக்கும். கட்டளை பிள்ளையே, அந்த அம்மாவுக்கு அந்த வசனம் போயிடுச்சு, இந்த அம்மாவுக்கு இந்த வசனம் வந்துச்சு, இதில் கூடவா போட்டி போடாமல் நீ உன்னை தகுதியை வளர்த்துக்கிட்டின்னா எல்லா வசனமும் உன் மேலே வந்து பலிக்கும். இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்மா தலைமையில் கை வச்சு ஜோம் பண்ணேன். இப்படிலாம் சின்ன பிள்ளைத்தரமாக இன்னும் குழந்த மாதிரியே இருக்காது. கட்டுடைய ஆசீர்வாதம் உன் மேலே வந்து பலிக்கணும்னா தகுதியை வளர்த்துக்கோ. இப்படி தான் ஜனங்களுக்கு நல்லா புரியணும். நம்ம இந்திய தேசத்தில் பார்த்திங்கன்னா போர் இல்லைன்னா கூட போர் பயிற்சி செய்வாங்க.
அப்போ எதுவும் சண்டையே இல்லை. அந்த சும்மா இருக்கிற நேரத்தில் இராணுவ வீரர்களை சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, போர் நடக்கிற மாதிரியே ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீயே ஒரு ப்ரெஷரை உண்டாக்கி உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீரே ஒரு முயற்சி எடுக்கணும். ஹாலலூயா. அதாவது ஒரு பிரச்சனை வந்துட்ட பிறகு அங்கே ஓடி இங்கே ஓடி அதை ஓடி இதை ஓடி அப்படிலாம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையை முதல்ல வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வா. மூணாவது தகுதியை வளர்த்துக்கோ. நாலாவது கான்ஃப்ளிக்ட்டு, அது கான்ஃபிடெண்ட்டாக மாற்றணும். வாழ்க்கைன்னு சொன்னாலே முரண்பாடுகள் தான், குழப்பங்கள் தான், மனசோர்வு தான், எப்போவுமே அழுத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி காரியத்தை உடச்சிட்டு கான்ஃபிடெண்ட்டாக வெளியே வரணும். லோத்து சோதம் குமாரா பட்டணங்களில் அக்கினி பிரளயம் உண்டானபோது மலைக்கு தப்பி ஓடினார் பைபிளில். கர்த்தருடைய பிள்ளையே தேவ தரிசனம் பெற்ற ஆபிரகாமை லோத்து பின்பற்றி வந்தார். லோத்துவுக்கு திரண்டு ஆஸ்தி கிடச்சிது. ஒன்று வாழணும், இல்லைனா வாழ்ந்தவனே கூட இருக்கணும், நல்லா ஆசீர்வதிக்கப்படணும். இல்லை ஆசீர்வதிக்கப்பட்டவன் கூட இருந்தது. ஆபிரகாம கூட லோத்து இருந்தாரா? லோத்துக்கும் ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கப்பட்டவன் கூட நீ இருந்தால் தன்னால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவ. கர்த்தருடைய பிள்ளையே எப்போவுமே நல்லா கவனிங்க. லோத்து என்ன பண்ணார் தான், வீட்டுக்கு வந்தவங்களாம் நல்லா உபசரித்தார். உபசரிப்பு ரொம்ப முக்கியம், உறவுகள் ரொம்ப முக்கியம். தேவதூதர்களுடைய எச்சரிப்பை கேட்டு கீழ்ப்படிந்து சோதோமை விட்டு பின்னிட்டு பாராமல் ஓடினார். அந்தந்த நேரத்தில் வாழ்க்கையில் இந்த தொழில் வேண்டாம், இந்த காரியங்கள் வேண்டாம், கர்த்தர் டைரெக்ஷனை மாற்றுவார். அவர் டைரெக்ஷனை மாற்றினார்னா, ஐயோ மாற்றிட்டாரு மாற்றிட்டாரு, நீ தான் ஒரே ஏதாவது டைரெக்ஷனில் போயிட்டுருப்பேன், கர்த்தர் உன்னை வேறு ஒரு திசையில் திருப்பி விடுவார். வலது பக்கத்தில் போகிற ஒரு காரு இடது பக்கத்தில் போனதுனால உலக போரே வந்துச்சுன்னு ஒரு புக்கில் படித்தேன். ஒரு சின்ன டைரெக்ஷன் தான் மாறிச்சு, அதனால் யுத்தம் வந்துச்சு. அதே எதிர்பார்ப்பாக பார்த்தீங்கன்னா இடது பக்கம் போக வேண்டிய ஆள் வலது பக்கம் போனதுனால ஆசீர்வாதம் வந்துச்சு. தேவனை சந்திக்கலாம். நீ வாழ்க்கையில் டைரக்ஷன்ஸ் மாறக்கூடாது. கர்த்தர் மாற்றினானா நீயும் மாறுறதுக்கு ஆயத்தமாயிரு. எல்லாத்துக்கும் மேலே ஏ நோக்கு எளியா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா செய்கிற வேலையில் ஆழமாக ஈடுபட்டாங்க. ஒர்க் இஸ் த ஒர்ஷிப், ஒர்ஷிப் இஸ் த ஒர்க். சிந்தனைகள் எல்லாத்தையும் நல்லா கிட்ட வச்சு நின்று ஆண்டோட சமூகத்தில் இந்த 2021 நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாது, உணர்ச்சி வசப்படுறதுல ரொம்ப எமோஷனல் ஆகாது. ஏற்கனவே நான் பேசிக்கிறேன், எமோஷனல் மிஸ்மேனேஜ்மெண்ட். உணர்ச்சிகளை எப்படி கையாளுறது, உன்னை நீ எப்படி கையாளுறது, எந்த நேரத்தில் உனக்கு மிஞ்சிற கோபம் வருது, அடக்க முடியாத வருது, அதில் அடக்கு. காற்றை அடக்குகிறதை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன். கர்த்தருடைய வசனம் சொல்றது உன்னுடைய மனசை நீ அடக்க கற்றுக்கோ. ஆத்மாவை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று கண்டிப்பாக உனக்கு புறப்படும். ஏனோக்கும் எளியாவும் தேவனோடு சஞ்சரிச்சுட்டே இருக்கிறப்ப பரலோகத்துக்கு போனாங்க. இந்த 2021 நம்ம அத்தனை பேரும் எக்கால சத்தம் காதில் கேட்க போகிறோம். இது தீர்க்கதரிசனம் தான் நம்புறையா, இல்லை பைபிளில் இருக்கிறது நம்புவியா? பைபிளில் இருக்குது. இயேசுவை நம்ம சந்திக்க போகிறோம். அப்போ அவங்க தேவனோடு சஞ்சரித்தாங்க. நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எல்லாத்துலேயும் நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. கர்த்தருடைய பிள்ளையே மகா உபத்திரவ காலம், இப்போ வாழ்கிறதே உபத்திரவ காலம் தான். இனி வரப்போகிறது மகா உபத்திரவ காலம், எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இனிமேல் வரப்போகிற மகா உபத்திரவ காலத்தை நீ தப்பு வைக்கப்படணும்னா ஒன்றே ஒன்று தான் செய்யணும். அது என்ன? தேவனோடு சஞ்சரிக்கிறது. உன் சிந்தை ஜப சிந்தையாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாள் முழுக்க ஒரு வசனத்தை உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இரு. நீங்கள் நான் சொல்லி கொடுத்தல எளிதாய் சீக்கிரமாக ஜெயிச்சு கொள்ளலாம். ஏதாவது தடை வரும், வந்தவொடனே ஐயா தடைன்னு ஓடி வராது. உடனே வசனத்தை சொல்லு, எளிதாய் சீக்கிரமாய் போய் நான் கண்டிப்பாக சுதந்திரித்து கொள்ளுவேன். கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியத்தோடு நிற்பேன். எல்லாத்துக்கும் மேலே சூளமித்தியால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆத்தும நேசரை தேடி போனாங்க. அப்படி தேடி போய் நின்னதுனால சூளமித்தியால் எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாங்களோ அதே மாதிரி கர்த்தருடைய பிரியம் உன் மேலே இருக்கட்டும். நேசத்தின் உச்சிதங்களை தேவன் தருவார். இந்த ஆண்டு முழுக்க குருவிகள் பாடும் காலம் வந்தது. 2021 குருவிகள் பாடும் காலமாக இருக்கட்டும். அத்திமரம் துளிர்க்கும்பொழுது வசந்த காலம் வந்துச்சான். ஸோ உங்கள் வாழ்க்கை ஒரு வசந்த காலமாக இருக்கும்படிக்கு நான் உங்களை வாழ்த்துறேன். உங்கள் தகுதிகளை வளர்த்து கொண்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளியே வருவீங்களா? டைரக்ஷன்ஸை மாற்றுவீங்களா? நேரம், உழைப்பு, பணம் எல்லாத்தையும் சரியாக கையால் கற்றுக்கிட்டீங்களா? உங்கள் மனநிலை மாறி இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் துர்ச்செய்தியை பரப்புகிறவங்களா நற்செய்தி பரப்புகிறவங்களா? அதான் கேள்வி. 10 பரப்புகிறான்னு நான் அந்த திரளான பக்கம் கூடாது. 2 சொன்னால எளிதாய் சீக்கிரமாய் சுதந்திரித்து கொள்ளலாம். நான் கண்டிப்பாக இந்த புதிய ஆண்டில் நாட்களும் காலங்களும் மாறிச்சோ மாறலையோ நான் மாறிட்டேன்.
என்ன நான் மாற்றிக்கிட்டேன், கண்டிப்பாக நான் இந்த 2021 ஆண்டு முழுக்க எளிதாய் சென்று சீக்கிரமாய் நான் சுதந்திரித்து கொள்வேன். 20% உன் வாழ்க்கையில் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணு, 80% நீ கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணு, நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். கர்த்தர் கான்ஃபிடென்ட்டோட போ, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கான்ஃப்ளிக்ட்டையும் கர்த்தர் மாற்றுவார். ஒரு சின்ன ஜோம் இல்லாமா, எங்களே சீக்கிரம் அட்மின் பரலோக பிதாவே, சுருக்கமாக உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உன்னுடைய பிள்ளைகள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஐயா, அவர்களுக்காக நீர் ஜீவனை தந்திருக்கிறீர். உன்னதமான தேவனே, பிள்ளைகளுடைய வருத்தங்களும் சஞ்சலங்களும் விலகி போகட்டும். புதிய ஆண்டில் புதிய எண்ணங்களோடு, புதிய தீர்மானங்களோடு, புதிய யோசனைகளோடு பிள்ளைகள் பிரவேசித்திருக்கிறார்கள் ஐயா. அவர்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே பலிக்கட்டும். அவர்கள் கேட்ட தேவ செய்திகள் அப்படியே அவர்கள் வாழ்வில் வந்து நிறைவேறட்டும். நீர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய அன்பின் கருத்தில் கொடுக்கிறேனப்பா. இந்த ஆண்டு முழுக்க உங்களுடைய பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோடு, மன ரம்மியத்தோடு, அது தீர்காயுசோடு, தெய்வீக சுகத்தோடு பிள்ளைகள் வாழ்ந்து செழிக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். எளிதாய் நாங்கள் சீக்கிரத்தில் சென்று ஜெயிப்போம் என்ற வசனம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் பதியட்டும், அது நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய மாறாத இனிமையான தேவனுடைய திருமுக பிரசன்னமும் உங்களோடும் நீங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஆண்டு முழுமைக்கும் கூட இருந்து வழி நடத்துவதாக, ஆமேன். லேலுயா. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எஸ்சிஎஸ் மீடியாவில் உங்களுக்கு வேண்டிய ஏராளமான தேவ செய்திகள் உண்டு, ஆரோக்கியமான செய்திகள், ஆசீர்வாதங்களை பற்றி பேசியிருக்கிறோம், நிறைய ஆலோசனைகளை பற்றி பேசியிருக்கிறோம், நிறைய ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். இப்போல்லாம் இமேஜ்லேருந்து ஜனங்க ஸ்டேட்டஸ் பார்க்க தொடங்கிட்டாங்க. ஸ்டேட்டஸ் வைங்க, கர்த்தர் உங்கள் ஸ்டேட்டஸை கூட அதிகமாக உயர்த்துவார். கர்த்தருடைய வசனமே உங்கள் ஸ்டேட்டஸாக மாறட்டும், ஆசீர்வதிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் திரும்ப நம்ம சந்திப்போம். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த கிரியைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கவே வேண்டாம். இந்த தேவ செய்திகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஊழியமாக அது இருக்கும், மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடியும். அவசர ஜப உதவிகளுக்கும் அன்றாட ஐக்கியத்திற்கும் வாட்ஸ்அப்பிலும் இமெயிலையும் நீங்கள் மறவாமல் எழுதி கொள்ளுங்கள், தொடர்பில் இருங்கள். இந்த உலகம் தருகிற சமாதானம் மட்டுமல்ல, என் சமாதானத்தையே தருகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை நிறைவாய் தாங்குவதாக. ஷாலோம்.